Welcome to great students. Sum number 90 bakla. The value of a machine depreciate 10% each year. Or some or porload of body pondu kornikte vardendraanga 10%. A man pays 30,000 for the machine. Machine vandu or 30,000 ku vaangittu varraru. Find its value after 3 years. 3 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ என்ன? அப்போ என்ன சொல்றாங்க? இப்போ இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தா 10% கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ 90 ரூபா. 10% 10 ரூபாய் கழிச்சணும். அதே 90 ரூபாய்க்கு 10% 9 ரூபாய் கழிச்சா 90 - 9 81. இப்படியே வருஷம் 10% கழிச்சிட்டே வருவாங்க. இதான் டிப்ரிசியேஷன் கான்செப்ட். ஏனா ஒரு பொருள் வாங்குனது அப்படியே இருக்காது. அதோட மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த லாஜிக்ல தான் இந்த சம் கேட்டிருக்காங்க. 3 வருஷம் முடியும்போது அதோட வேல்யூ என்ன அப்படினு கேக்குறாங்க. சோ இந்த சம் நம்ம ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஒரு மெத்தட் என்ன ஃபார்முலா மெத்தட்ல பண்ணலாம். இன்னொரு மெத்தட் ஜஸ்ட் கான்செப்ஷுவல். எனிவே லாஜிக்கல் பேஸ் எல்லாமே ரெண்டு ஒண்ணுதான். பிரசன்டேஷன் தான் ரெண்டுக்கு டிஃபரண்ட். சரியா? சோ ஜெனரலா என்ன இருக்கு? ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு சொல்றாங்க? 30,000. 30,000 க்கு வருஷம் 10% குறையுதுன்றாங்கல. அப்ப 10% எவ்வளவு? 3000 ரூபாய் தானே. 30000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் 10% இல்லையா? ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும். வேணா செக் பண்ணி பாருங்க. 10% of எவ்வளவு? 330,000. என்ன வரும்? இந்த ஒரு ஜீரோ இதல போய்டும். இந்த ஒரு ஜீரோ இங்க கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? ஒரு ஜீரோ. சோ எவ்ரி டைம் ஒரு ஜீரோ மட்டும் எண்ட் வேல்யூ கேன்சல் பண்ணா 10% வேல்யூ 100% ல. சோ இப்போ எவ்வளவு இது பாருங்க. ஒரு வருஷம் முடிஞ்ச எவ்வளவு? சப்ட்ராக்ட் பண்ணுவோமா கூட்டணுமா? சப்ட்ராக்ட் பண்ணோம். கூட்டினா இது வந்து கூட்டு வட்டி ஆயிடும். காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் போய்டும். சப்ட்ராக்ட் பண்ணா டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷனுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்க்கு இவ்வளவு தான் டிஃபரன்ஸ். கூட்டிட்டே வந்தா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட். சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வந்தா என்ன? டிப்ரிசியேஷன். அப்போ எவ்வளோ வரும்? 27,000. ஒரு வருஷம் முடியலை. 1 இயர் 1 இயர் ஆஃப்டர் 1 இயர் ஆஃப்டர் என்னது? இந்த இதோட மதிப்பு வந்து 27,000 தான். 30,000க்கு 27,000க்கு வந்துருச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? 10% சப்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 27,000க்கு 10% பாருங்கள். 2,700 இல்லையா? ஒரு ஜீரோ கட் பண்ணால் 10% கிடச்சிருன்னு சொன்னேன். 2,700 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 0 0. 10 - 7 எவ்வளவு? 3. 6 - 2 4 எவ்வளவு? 24,300 இல்லையா? 10% எவ்வளவு? 24,300. இது என்னது? ஆஃப்டர் 2 இயர். ஆஃப்டர் 2 இயர். அடுத்து மூணாவது பாருங்க. 10% சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இந்த 24,300க்கு 10% எவ்வளவு? 2430. 10% எவ்வளவு? 2430. இதை சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வருங்க? 0. 10 - 3 எவ்வளவு? 7. இங்க என்ன இருக்கும்? 12 - 4 எவ்வளவு? 8. 3 - 2 1. So 21,870. இது எவ்வளவு? ஆஃப்டர் 3 இயர்ஸ். அப்போ ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுது பாருங்க? குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? ஆனால் இதே நீங்கள் கூட்டியிருந்தீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க? 30,000 33,000 வரும். 33,000க்கு எவ்வளோ? 3,300 போட்டால் 36,300 வரும். 36,300க்கு ஒரு 10% போடும் 3,690 வரும். அப்போ பாருங்க இந்த 39,990 ஆன்சர் வரும். கொடுத்துருக்காங்க ஆன்சர் 39,930 ரூபா வரும். 3 வருஷத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி ஆன்சர் போடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்படிங்க தப்பான ஒரு ஆன்சரை கொடுத்து வச்சுருக்காங்க. அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிப்ரிசியேஷன் கிடையாது. கரெக்டான ஆன்சர் என்னது? 21,870. இதுதான் ஆன்சர் கரெக்டு. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது வந்து லாஜிக்கலாக சப்ட்ராக்ட் பண்ணி வருஷம் கழிச்சு எழுதி வச்சுருக்கோம். அதே நான் ஃபார்முலா மெத்தடில் அமௌண்ட் டிப்ரிஷியேட்டட் ஆஃப்டர் தட் அமௌண்ட் என்னென்னா ஃபார்முலா என்ன? P × 1 - R/100 the whole power n. இங்கே என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் போட்டால் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். மைனஸ் போட்டால் என்ன? டிப்ரிஷியேஷன். அவ்வளோதான். ஸோ பிரின்சிபல்ங்கிறது ஒரிஜினல் ரேட்டு. ஒரிஜினல் எவ்வளோக்கு வாங்கினாங்க? 30,000 × 1 - ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6 10%. 10/100 எத்தனை வருஷம்? 3 வருஷம். ஸோ இதை உடனே கேன்சல் பண்ணிக்கலாம். 1/10 இருக்கு இல்லையா? இப்போ 1/10 எப்படி எழுதலாம்? எல்சிஎம் எடுக்குமா? 30,000 இங்கே 1 தான் இருக்குது. அப்போ அது எப்படிக்கலாம்? 10/10 எழுதிக்கலாம். -1/10 இல்லையா? 10 - 1 என்ன? 9/10. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? 30,000 இன்ட்டு 9/10. 9/10 கியூபு. 9/10 இன்ட்டு 9/10 இன்ட்டு 9/10 இவ்வளோதான். இப்போது இந்த 3 0 கேன்சல் பண்ணி விட்ருவோம். இதில் இப்போ என்ன இருக்குது? 30 × 9 × 9 × 9. ஸோ இப்போ என்ன ஆகும்? 30 × 9³ எவ்வளவு? 729. 9³ என்ன? 729. இப்போ 3 மல்டிப்ளை பண்ணா 27 2 8. 3 7s are 21 0. 21870. ஆன்சர் என்ன? 21870 வந்துச்சா? சம் முடிஞ்சிச்சா? இப்போ இந்த மெத்தட் வேணா பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.